கம்பவுண்டரையா, கம்பவுண்டரையா, என்ன சாமி? மாடு சென பிடிக்க மாட்டேங்குதுன்னு டாக்டர் கூட காட்டணுங்க. மாட்டு மூத்திரம் பிடிச்சிட்டு வா, பரிசோதனை பண்ணி பாக்கணும்னு டாக்டர் சொன்னாருங்க. அதாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்ப பிடிச்சதானே? சுட சுட பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். வேணா தொட்டு பாருங்க. போயிட்டா பரவாயா? அப்பா அஞ்சனையா, எல்லாம் வெற்றியா முடியணும். டாக்டர், யோ பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து தொந்தரவு பண்ற. சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது. இது ஆஞ்சலே தானே, மனுஷன் நுழையலாம. உன்னை யாரு மனுஷன்னு சொன்னது? என் நிலைமையை பாத்தீங்களா? அது கூட என்ன பார்த்து சிரிக்குது. ஏன் டாக்டர் சார், அது நம்ம பரமரன் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? நம்ம பரமரன் சொல்லி என்னையா சேர்த்துக்கோ. சரி, என் கதை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சநேயரை கும்பிடுறீங்களே, அவரை மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா இருக்க போறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா? நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான். என்ன வியாதி அத சொல்லியா? நீங்க தானே டாக்டர், பார்த்து சொல்லுங்க. கமாண்டர் சார், ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு கம்முன்னு இருக்கு. பிராந்தி உடுத்தி பாரு, பிச்சுட்டு போ. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதா? அப்ப காதுதான் ரிப்பேரு. இங்க நீ டாக்டரா, நான் டாக்டரையா? புத்திசாலி தரமா ஏதாவது சொன்னா கேட்க மாட்டீங்களே. இங்க ஏன் தகராறு தானா? காது கிட்ட ஏதோ கடிச்சு வீங்கி இருக்கு. அப்படியா? நீ ஒன்னும் கவலைப்பட, ஒரு இன்ஜெக்ஷன் போற, எல்லாம் சரியா போயிரும். ஓ, அந்த டெலா மிஷின் எடு சார். மஞ்சளா புழுவா சார்? இத்தனை வருஷமா என் கூட இருக்க மருந்து பேர் கூட தெரியலையா? அந்த மஞ்சள் கூட இதுலயும் தகராறா? குப்புசாமி, இன்ஜெக்ஷன் போட போறேன், குதிரை ஓடிடாம பாத்துக்க. என்ன சார் என் சர்வீஸ் என்ன, அனுபவம் என்ன? எத்தனை குதிரைய பாத்திருக்க, என்ன மீறி இது ஓடிடுமா? நான் புடிச்சா நிக்காதியா? அது மூணு ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதுதானே முதல் ரவுண்ட். என்ன முதல் ரவுண்ட்? முதல் ரவுண்டுக்கே முடி தள்ளி போச்சு, ரெண்டாவது ரவுண்டுக்கு எப்படி வரப்போறாரோ? அதோ டாக்டர் வர்றாரு. ஐயோ டாக்டர், ஆஞ்சனேயா ரெண்டு, அது எனக்கு தெரியுது. மூணாவது ரெண்டுக்கு வெறும் குதிரை தான் வருமா? யோ, இன்னும் கல்யாணம் ஆகாத ஆளியா? ஏதாவது அடிக்கடி பட்டுற போகுது. சொந்த ஆஸ்பத்திரி தானே, சுகமா படுத்துக்கலாம். வருவாரு, அவசரப்படாங்க. வந்துட்டாரு. ஆஞ்சனேயா நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க. பீச்சுக்கு போனா ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும், ஓசிலே ரவுண்ட் அடிச்சு சார். நல்ல வேலை பீச்சு குதிரை கொண்டாந்த, ரேஸ் குதிரை கொண்டாந்து டாக்டர் நேர கிண்டி தாண்டி போயிட்டு இருப்பாரு. தல்றா வரவே வராது. விடு சார், உள்ள வயசுல ஆயிருச்சு. என்ன சார் மாட்டு மோதிரத்தை குடிச்சிட்டே சார்? இது காலமாடா பசுமாடா, ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் சொல்லி தொலையா? பசுமாடு சார. அப்ப கோமியம், கோமியம், புண்ணியம், புண்ணியம். குடியா சொல்ற? குடியா? கம்பவுண்டரையா? யார், மனசாமியா? ஆமா, மாட்டு மூத்திரம் கொடுத்தனே, என்னாச்சு? டாக்டர் குடிச்சிட்டாரியா? என்ன குடிச்சிட்டாரா? இல்லையா, டெஸ்ட் பண்ணும்யா. உன் மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா, அதனால இன்னொரு கிளாஸ் உண்டா? எதுக்கு குடிக்கத்தாயா? குடிக்க வாட, போயா. ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல, வாயெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு. அப்படியா? எங்க கொஞ்சம் வாயை திறங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம். நீங்க வெளியே நின்று வைத்தியம் பாப்பீங்களா, இல்ல வாய்க்குள்ள இறங்கி வைத்தியம் பார்க்க போறீங்களா? யோ, வாயெல்லாம் புண்ணா இருக்கும் போதே இவ்வளவு திமுறா பேசுறிய. புண்ணு குணமாயிருச்சுன்னா நீ என்ன பேச்சு பேசுவ? ஏந்திரியா, பல்லாலே தேங்காய் திருவிடும். டோக்கன் வேணும். உனக்கு எதுக்கு டோக்கன்? நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? கமலா. எங்க இருந்து வர்ற? முதல்ல பாம்பேல இருந்த, இப்ப உளுந்தூர்பேட்டையில இருக்க.
கல்யாணம் ஆயிடுச்சா? மாப்பிள்ள பாத்துட்டு இருக்க. எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? முதல்ல வியாதி குணமாட்டோம். என்ன வியாதி? எய்ட்ஸ். எய்ட்ஸா? வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? அது என்னமோ தெரியல டாக்டர், கொஞ்ச நாளாவே சாதாரண விஷயத்துக்கெல்லாம் முணுக்கு முணுக்குன்னு கோவம் வருது. அப்படியா? எதுக்கெல்லாம் இப்படி கோவம் வருது? யாராவது கேள்வி கேட்டா கோவம் வருது. கேள்வி கேட்டா அனாவசியமா எதுக்குங்க கோச்சுக்கணும்? என்ன சொன்ன? என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து கேள்வி கேப்ப? ஐயா நீ டாக்டர்னா பெரிய கொம்புன்னு நினைப்போம் மனசுல. என்ன நினைச்சு கேட்கிற? எப்படி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு சொல்லி. அட விழுகிய, விழுகியா? யோ ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆளை வச்சு அடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல டாக்டர், இந்த கதை ஏங்கிட்ட நடக்காது. விழுகிய, விழுகிறல. எப்படி அதை கேள்வி கேட்கலாம்? எப்படி அதை கேள்வி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு. ஐயோ, இங்க இருந்த பேஷண்ட் என்ன? இன்னல ராத்திரி வயிற்று வலி தாங்க முடியாம மாடியில இருந்து சாடி செத்து போச்சு. ஓ காட், அவனுக்கு நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு இருந்தேனே. பரவாயில்ல, விடுங்க டாக்டர், ஒரு நாள் முன்னாடியே போயிட்டான். சைலன்ஸ், டாக்டர் ரவுண்ட்ஸ் வரார். மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ, போயிட்டீங்களா? இன்னும் இருக்கீங்களா? ஓகே. பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு டாக்டர். எக்ஸ்ரே கொடுங்க. மேரி, இந்த உடம்புக்கு எதுக்கா எக்ஸ்ரே எடுத்த? என்னையா? டார்ச் அடிச்சு பார்த்தாலே எல்லாம் தெரியுமே டாக்டர். சாரி டாக்டர், உணர்ச்சி வசப்பட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு? எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். எப்பெல்லாம் சிகரெட் பிடிப்பீங்க? எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறேனோ அப்பெல்லாம் தம் அடிப்பேன். எப்பெல்லாம் தண்ணி அடிப்பீங்க? எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்றேனோ அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன். எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க? எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். ஏன் சார், இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களே? கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு. அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர், அதனால பாடி ஒண்ணு அஃபெக்ட் ஆகாத. அப்போ இவருக்கு மூங்கில் கீத்து மேல எல்லாம் சொல்லிடு. ஐயோ, இவர் கிறிஸ்டியன். அப்ப பெட்டிக்கு சொல்லு. இவருக்கு எதுக்கு பெட்டி? சூட்கேஸ் போதுமே. அப்ப விஐபி சொல்லு. என்னையா கண்ணையா, எப்படி இருக்க டாக்டர்? சௌக்கியங்களா? உன் மயக்கம்லாம் எப்படி இருக்கு? அப்பப்ப வருது, அப்பப்ப போகுது. அது என்ன, உன் சொந்தக்காரங்களா நான் அடிக்கடி வந்து போறதுக்கு? மேரி, போய் காட்டன் எடுத்துட்டு வா. ஒரு 50 ரூபா கேட்டா தரமாட்டேன்ட்ட. போகும்போது என்னையா கொண்டு போக போற? பிரஷர் இறங்குதியா? ஏறிச்சு மேரி, போய் தர்மோமீட்டர் எடுத்து போ. ஏறுது ஏறுது. அப்ப பிபி ஸ்டடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா? ஒரு நிமிஷம் டாக்டர். மேரி, நீ கொஞ்சம் தள்ளிப்போ. இப்ப இறங்கிருக்குமே. இறங்கிச்சு. இப்ப ஏற வைக்கட்டுமா? மேரி, நீ கொஞ்சம் பக்கத்துல வா. இப்போ ஏறிடுச்சு. எப்படி அதெல்லாம் டாக்டர்? இவர் பிபி ஏறி இறங்கிறதுக்கு காரணம் இவர் உடம்புல டாக்டர், நம்ம மேரி தான். பார்வதி, டாக்டர் வந்தோன்ன எப்போ வீட்டுக்கு போலான்னு? வாட் மிஸ்டர் கணபதி, இப்ப நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்கு டாக்டர். இவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வராத? டோன்ட் வரி, ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நீங்க வீட்டுக்கே கூட்டு போலாம். அப்ப டிஸ்சார்ஜ் பண்ணிடு. சரி டாக்டர். என்ன மிஸ்டர் கணபதி, நீங்க வீட்டுக்கு போலாமா? டாக்டரே சொல்லிட்டாரு. இந்தாங்க இதுவரைக்கான பில்லு. ஹலோ, க்ளோஸ். அவசரப்படாத நைனா, டாக்டர் இப்ப வந்துருவாரு. நல்ல பிள்ளையில, செல்ல பிள்ளையில, என் கண்ணு பிள்ளையில, நல்ல பிள்ளையில. கொண்டு போய குழந்தை இல்ல நைனா, பாம்பு. நாவராஜா ஐயா, நீ கத்தாத. நாவராஜா மிரள்றான் பாரு. பாம்புக்கு என்ன வியாதி? இத சாதாரண பாம்பு நினைச்சுக்காதமா. ராமநாதன் சார் படத்துல எல்லாம் நடிச்சுக்குது. அவர் படத்துல டைப் அடிக்கும், பூ பறிக்கும், குழந்தை அழுதா தொட்டில் ஆட்டம், வில்லன துரத்தும். இத ஜனங்க பாத்து பாத்து கை தட்டி திஷ்டி பட்டு போச்சுப்பா. திஷ்டி பட்டா மந்திரிச்சு தயத்து கட்டியா? ஏன் எங்க உணாத்த? ரெண்டு மூணு நாளா பால் முட்டை எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான். பேஜாராக்குது. மருந்து எதாச்சும் கொடுப்பா? இந்த சின்ன விஷயத்துக்கு நான் மருந்து கொடுக்கறதுல உள்ள டாக்டர் இருக்காரு, அவர் கொடுப்பாரு. போ போ. ஒரு நல்ல கேஸ் வந்திருக்கு. இந்த பாம்பு எதுவுமே சாப்பிடுறது கொஞ்சம் பாருங்க. பாம்பு வாயத்துறையா? சார், ஹார்மோனே வாசிக்கிற நரம்பு டெஸ்ட் பண்ணையா? ஒன்னும் கவலைப்படாத, ஒரு மருந்து எழுதி தரேன், எல்லாம் சரியா போயிரும். குப்சாமி, இந்த மருந்த கலை கூட. இந்த பாம்பின் கால் பாம்பு அறியும் சொல்றாங்களே, பாம்பு கால் இருக்கா சார்? பாம்பு கால பாக்கணுமா? காமியா இந்த பார். இல்ல, பாம்பு கால் இல்ல, பாம்பு அடிதான் இருக்கு. ஏன் சார், மருந்து தேன்ல கழிச்சு கொடுக்கலாமா? தேன்ல கலந்து வேணா நீ சாப்பிடு. பாம்புக்கு முட்டையில மூணு வேளை கலந்து கொடு, சரியா போயிரும். சரி கொடுக்குறேன்பா. இந்தா இத மூணு வேளை கொடு. எவ்வளவு தரணும்பா? 50 ரூபாய். இந்தா. யோ பாம்பு, நம்மள கொஞ்சம் கவனியா. இந்தா குட்டி பாம்பு, நீ வச்சுக்கோ. யோ பாம்பு, ஐயோ பாம்பு. சார், நான் குப்சாமி பேசுறேன். நான் ராஜா பேசுறேன். அண்ணே இல்ல சார். அண்ணனா? அண்ணன் வந்தால் பாத்ரூம்ல. பாத்ரூம்ல? பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாரியா? வலிக்கு விழுந்துட்டாரா? சரி சார், மூஞ்சில் இச்சு போட்டுச்சா?
யோ, டாக்டர் வர கொஞ்சம் நேரம் ஆகும். பக்கத்து கடையில போய் டீ சாப்பிட்டு வாங்க. ஏ சார், அட நடக்க கூடாது, நடந்து போச்சியா? என்ன ஆச்சு டாக்டர்? பாத்ரூம்ல. குப்புசாமி, குட் மார்னிங் சார். என்னையா சொல்ற, பாத்ரூம்ல? எனக்கு எல்லாம் தெரியும் சார், பாத்ரூம்ல போய். உனக்கு எப்படியா தெரியும்? உங்க தம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சார், பாத்ரூம்ல. குப்புசாமி, என்ன சார் அனுமார் பக்தங்கிற, பாத்ரூம்ல. குப்பு சார், இதெல்லாம் விட்டு விட்டு நடக்கிறதா? இருந்தாலும் நீங்க பாத்ரூம்ல. குப்பு, என்ன சார் மாங்கு மாங்குன்னு வளர்ந்துருக்க, பாத்ரூம்ல போய் என்ன? ஒண்ணு கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்து போயிருந்தா நாலு பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பாத்ரூம்ல போய் வாய முடியா? ஏதோ எதிர்பாராம நடந்த விஷயத்தை என் தம்பி எல்லாத்திலயும் சொல்லி என்ன அவமானப்படுத்துறானா? அவன இப்ப என்ன செய்யறான் பாரு. டாக்டர், என்னையா நாய பாத்ரூம்ல குளிப்பாட்டும் போது? நீ நாய பாத்ரூம்ல குளிப்பாட்டினா உங்க அண்ணன் எட்டி பார்த்தான்னு சொல்லு. வாங்கயா வேலையை பாத்துட்டு. அண்ணாச்சா, கம்பவுண்டர் அண்ணாச்சா, எங்க போயிருக்கோம்? மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதும், அதுக்காக இப்படி பெஞ்சு மேல பயந்து மரியாதை கொடுக்க வேண்டாம். வேற இவன் கொண்டு வந்த நல்ல பாம்பு தப்பிச்சு போய் இங்க சுத்துதான். இவ்வளவுதானா பாம்புக்கு அப்படி பயப்படுறீங்க? யோ, இறங்கி கீழ நீங்க வேணா நில்லுங்க, அந்த பாம்புக்கு இன்னும் பல்லே புடுங்களையா? பாம்பு நல்ல வேலை பக்கத்து ஆஸ்பத்திரி ஒரே வராது. அப்போ தியேட்டருக்கு போனியா? போனேன் டாக்டர், இன்னைக்கு ஹவுஸ் ஃபுல் டிக்கெட் கிடைக்கல. ஐயோ, நான் ஆபரேஷன் தியேட்டர் சொன்னையா? ஸ்டெதோஸ்கோப்பை மறந்துட்டேன். அதாயா காதுல மாட்டி நெஞ்சில வச்சு பாப்பனேன், அதை ரூம்ல வச்சுட்டு போய் எடுத்துட்டு வா. சரி டாக்டர். சுத்தம் மலையாள செவ்வா பழகி கேரளா உன்னை வனத்தினில தென்னை மராத்தினில. ஏன் டாக்டர் எறும்பு பூந்தா எப்படி சொறிவான்? நீ சொறிஞ்சு விடு. இப்பதான் நல்லா இருந்தா அதுக்குள்ள தூக்கி தூக்கி போடுது. குளிர் ஜுரம் வந்துருச்சு போல இருக்கே. இவனுக்கு சலையில ஏத்து பிரபுதேவா மாதிரி ஆடுறான். இவருக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? இவருக்கு ரெண்டு வாரத்துல 20 கிலோ எடை குறைஞ்சிருச்சேன்ற வருத்தத்துல தூக்கமே வரலையா டாக்டர்? நியாயமான ப்ராப்ளம். என்ன போய் கொட்டாய் விட்டான், தூங்கிட்டான். நீங்க தொட்டிங்க ராசியான கை நோய் குணமாயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் இவருக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ? டாக்டர் இவர் பேரு நாகராஜன், நேத்து ராத்திரி பாம்பு கடிச்சு வந்து படுத்து கிடக்காரு, முட்டையும் பால் தான் சாப்பிடாரு. நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன்னு சொல்றேன் சொல்லிக்கிறாரு. சரி சரி, உங்களை பாம்பு எப்ப கடிச்சது? நல்லா கிடைக்கல, நீ நல்லா கிடைக்க போகுது. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அப்ப செத்த கூட. ஏன் சார் பயப்படுறீங்க? என்னது, என்னமா ஒண்ணு விழுந்திருக்கு? நாகராஜா, உனக்கு குளுக்கஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், வாங்க மாட்டியா? ஐயோ, கார பக்கத்துல போயிட்டியே. பாம்பு பாம்பு பாம்பு.